ரீசெண்டாக நடந்த சிஎஸ்கே கேகேஆர் மேட்சுக்கு தான், ஐபிஎல் மேட்ச்சுக்கு தான் நானும் என் பயணம் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமான டிக்கெட், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓசியில் கிடச்சிது. நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இயர்லி மார்னிங் 12 மணிக்கு வந்து கிடைய விடிய இருந்து 2-3 மணி வரைக்கும் இருந்து கடைசியில் டிக்கெட் கிடைக்காமல் போனாங்க, ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க ஓசியில் கிடச்சிது. எங்கள் அண்ணன் கோபி அண்ணன் கொடுத்தார் இந்த டிக்கெட்டை. அண்ட் போகிற வழியிலலாம் சரியான கூட்டம், திருவிழா கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா பவுலியன் கிட்ட வரும், சரியான ஜாக்பாட் தான். நான் கடைசி வரைக்குமே அந்த டிக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கல. நான் கூட ஒரு 1500 டிக்கெட் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் டிக்கெட் பவுலியன் கிட்ட, அதாவது நம்ம கீழே பார்த்தீங்கன்னா டோனி எல்லா பிளேயர்ஸும் நடந்து போகிற இடமும் சென்டர் ஆஃப் த பொசிஷன், அதாவது நம்மளோட பிச்சுக்கு சென்டர் ஆஃப் த பொசிஷன்லேயே எனக்கு கிடச்சிது. யாரை பார்த்தாலும் பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரியான ஒரு டிக்கெட் தான் சொல்லுவேன். பட் ஆனால் போனதுக்கு பயங்கரமாக ஒரு பெரிய ஏமாற்றம். கடைசியில் எப்பயும் போல் டோனியை ஒரு 3வது பாலுக்கு 4வது பாலுக்கு இறக்கி விட்டாங்க. எங்களுக்கெல்லாம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. தலையை ஒரு 13வது ஓவரில் இறக்கி விட்டுருந்தா கூட ஒரு ஆட்டத்தை நல்லா பார்த்துருப்போம். கடைசியாக நாங்கள் 14வது ஓவர், அதாவது கேகேஆர் 17வது ஓவர் ஆடும்போதே வெளியே வந்துட்டோம். அவ்வளோ போரிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஓசியில் டிக்கெட் கிடச்சி நீங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு அடுத்த நாள் வீடியோ சந்திக்கலாம். அண்ட் இந்த மாதிரி டாடா பை.